ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம காஜல் அகர்வால் இருக்காங்கல்ல தமிழ் சினிமாவுடைய ஒரு முன்னணி நடிகை அப்படின்னே சொல்லலாம் ஆக்சுவலாக எப்பவுமே வந்து தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கும்போது கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டாங்க இருந்தாலும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு தொழில் இதுவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா தற்போது வரைக்கும் எந்த ஒரு படத்துலையும் ஆகாமல் இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நடுவில் ஒன்று ரெண்டு வெப் ஒன்று ரெண்டு படங்கள் நடிச்சாங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றும் செல்ப் செலுக்கலை உங்களுக்கே நல்லா தெரியும் கல்யாணம் அந்த அளவுக்கு வந்துட்டு படங்கள் ஓடுமா அப்படின்னு டவுட் தான் அதனால் தான் இப்போ வரைக்கும் கல் நம்ம நயன்தரா வந்து திருமணம் செஞ்சுக்காமே இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய காதல் அகர்வால் என்ன சொன்னாங்க என் கணவன் க பர்மிஷன் கொடுத்தா கண்டிப்பாக நான் மறுபடியும் படத்தில் நடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்ட ஒரே வாரத்தில் பிக்னி ஃபோட்டோஸ்லாம் வெளியிட ஆரம்பித்தாங்க நீச்சல் குளத்தில் ரொம்ப ஹாட்டாக அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ பயங்கர ஹாட்டாக வந்துட்டு ஃபோட்டோஷூட்ஸ்லாம் எடுத்து சமூக வலைத்தளத்தில் வெளியிட ஆரம்பித்தாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா சுஷல் வேற என்னங்க எல்லாமே பட வாய்ப்புக்காக தான் இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் காஜல் கவாலே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரீஎன்ட்ரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல அதனால வந்துட்டு தனக்கு தெரிஞ்ச இயக்குநர்கள் நடிகர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மூலிமா வந்துட்டு விஜய்க்கு தூது அனுப்பிட்டு இருக்காங்க ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ விஜய் கூட நடித்த இவங்களுடைய படங்கள் எல்லாமே வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு ஸோ அதனால மறுபடியும் விஜய் கூட மறுபடியும் ஏதாவது ஒரு படங்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அது ரீஎன்ட்ரி கொடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் அதனால விஜய் கூட மறுபடியும் ஏதாவது ஒரு படத்தில் கமிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் என்னங்க பண்ணுறது இப்போ விஜய் கூட நடிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு என்ன யூத்தாக இருக்கணும்ன்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க அதுவும் புதுமுக நாயகிகள் அதிகமாக வந்துகிட்டு இருக்க காரணத்தினால காஜல் அகர்வாலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான் என்னதான் காஜல் அகர்வாலோட ஹஸ்பண்ட் பர்மிஷன் கொடுத்துட்டாலும் விஜய் கூட வந்துட்டு நடிக்கணும் அப்படின்றதுலாம் வந்துட்டு உடனே சாத்தியப்படாதுங்க இதுக்கு முன்னாடி அவங்க முன்னணி நடிகையாக இருந்தாலும் இப்போதைக்கு வந்துட்டு அவங்க ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ஆன ஒரு ஸோ அதனால் படம் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் மேலே மீது போன செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்